இதேபோல் மயிலாடுதுறை அருகே தர்மபுரம் ஆதீன கலைக்கல்லூரியில் பாலின சமத்துவ உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் உட்பட மாணவர்கள் அனைவரும் பாலின சமத்துவ உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா மாணவர்களும் சமுதாயங்களும் பாலின சமத்துவம் ஆண் பெண் வேறுபாடின்றி எல்லா தொழிலிலுமே இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த வெற்றியானது நியூ செவன் தமிழ் முன்னெடுக்கும் வெற்றி, மிகவும் ஒரு வெற்றிகரமாக இருக்கின்றது. அவர்களுக்கு அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பூழாங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பாலின சமத்துவ உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜூலியானா ரைசி மேரி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் 350-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாலின சமத்துவ உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பெண் என்னை போன்ற ஒரு சக உயிர் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்துவேன்.